துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். 2022 டிசம்பர் 5 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு, அதாவது கடந்த பல நாட்களுக்கு முன்பே அல்ல பல மாதங்களுக்கு முன்பே நவம்பர் 30 டிசம்பர் 1, 2, 3, 4 தேதிகளில் மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த நிகழ்வு அதன் அடிப்படையில் ஒரு நாள் தள்ளி வரலான்னு சொல்லியிருந்தோம். 30ஆம் தேதி இரவு தொடங்கும்னு சொல்லியிருந்தோம். அதாவது தாமதமடைந்தால் 1ஆம் தேதி இல்லைன்னா 30ஆம் தேதி. அதே போல் 30ஆம் தேதி இரவு வேதாரண்யம் பகுதியில் தொடங்கிய மழை பிறகு தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து பிறகு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு 2ஆம் தேதி தீவிரமடைந்து 3ஆம் தேதி எல்லாம் 4ஆம் தேதி நேற்று தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதியில் குறைவாக இருந்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதாவது நேற்று இரவு கொடுத்திருந்தாலும் நேற்றைக்கு பகலில் மதியம் தொடங்கிய மழை காலை 10 மணிக்கு மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி கும்பகோணம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி எல்லாம் தொடங்கிய மழை அதற்கு முன்பே புதுச்சேரியெல்லாம் தொடங்கிய மழை இடைவிடாது இடைவெளி கொடுத்தாலும் சில நிமிடங்கள் இடைவெளி கொடுத்து விடிய விடிய கொட்டி தீர்த்து இப்பொழுதுதான் விலகி இருக்கிறது 4 மணி நிலவரப்படி சற்று முன். ஆக நள்ளிரவுக்கு பின் விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிகாலை வரைக்கும் மழை பொழிவு தொடர்ந்திருக்கிறது மன்னார்குடி உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளில். ஆனால் சில இடங்களில் அதாவது வடகடலோர மாவட்டங்களில் தூரலோடம் நிறைவடைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒதுக்கியது தூரி இருக்கலாம் ஆங்காங்கே. தருமபுரி மாவட்டத்தில் நனைக்கு மழைகள் ஓரிடங்களில் கொடுத்துருக்கலாம். ஆனால் சேலத்திற்கு தெற்கே, ஈரோடுக்கு தெற்கே, நீலகிரிக்கு தெற்கே, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாமே மழை பொழிவு. இதில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பரவலான மழை பொழிவு. இறுதியாக ஒதுக்கி கொண்டிருந்த அருப்புக்கோட்டை திருச்சூழி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவிலே பொழிந்திருக்க வேண்டும். அங்கிருந்து தான் இறுதி வரைக்கும் மழை இல்லை 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 என்று அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இணையும் பகுதிக்கும் ஒதுங்கியிருந்த பகுதிக்கும் பெய்திருக்க வேண்டும். இன்னும் ஒதுக்கி இருக்கும். அவன் என்ன சொன்னோம், பனி இடையூறு இருக்கிறது, குளிர் இடையூறு இருக்கிறது, குளிர் இடையூறுக்கு இடையே உயிர் கொடுக்கும் மழை முதல் கனமழை வரைக்கும் இருக்கும். நனைக்கும் மழை உயிர் கொடுக்கும் மழை முதல் என்று சொன்னோம். அதே போல குறைந்த அளவு நனைக்கும் மழை உயிர் கொடுக்கும் மழை முதல் அதிகபட்சமாக மிக கனமழை வரைக்குமே பொழிந்திருக்கிறது. மழை பொழிவு அறிக்கை வந்த பிறகு தெரியும். ஆகவே பொழுது விடுந்ததும் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அது வரைக்கும் பாருங்கள் மழை பொழிவு இப்படி. டெல்டாவில் நள்ளிரவில் விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை காலை 4 மணிக்கு விலகி இருக்கிறது. இன்னும் கடலோரத்தில் லேசாக இருக்கிறது மழை. அதிராமப்பட்டினம் மல்லிப்பட்டினம் பகுதிகளில் மழை தொடர்கிறது. அதுவும் பொழுது விடிந்ததும் விலகிவிடும். அதற்கு பிறகு இலங்கையில் மழை இருந்து கொண்டிருக்கும். இலங்கையில் காரணம் என்னென்னா 3 நிகழ்வுகள் இப்பொழுது இருக்கு. 3 நிகழ்வுனா பெரிய நிகழ்வு இல்லை. 1 நிகழ்வு புயலாக மாறக்கூடிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிவிட்டது. நேற்றைக்கு காற்று சுழற்சியாக அணிச்சு கடலுடன் இணைந்த காற்று சுழற்சியை தாழ்வு நிலையாக அணிச்சு இப்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அந்தமான் பகுதியில் தீவிரமடைந்து விட்டது. குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது. இது நகரம் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். இந்த குமரி கடல் காற்று சுழற்சியோடு அந்தமான் காற்று சுழற்சியும் இணைக்கும் சுழற்சி, இணைப்பு சுழற்சி ஒன்று நீடித்துக் கொண்டிருந்தது. அந்த இணைப்பு சுழற்சி தான் தமிழகத்துக்குள்ளற கடல் நீராவியை கொண்டு வந்து அந்தமான் பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று தமிழகத்துக்குள் ஏறி தமிழகத்தில் கடல் நீராவியை கொண்டு வந்து மழை பொழிவை கொடுத்தது நேற்றைக்கெல்லாம் அதிகாலை வரைக்கும். இப்போ அந்தமான் பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு தீவிரமடை இருக்கிற காரணத்தினால இந்த இணைப்பு சுழற்சியானது சுருங்கி கொண்டிருக்கிறது. அதாவது
மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் தொட்ட மழை, பிறகு அப்படியே திருச்சி மாவட்டம் வரைக்கும், பிறகு டெல்டா மாவட்டம் வரைக்கும் தொட்டது. இப்பொழுது அதிராமப்பட்டினம் கடலோர பகுதிக்கு மட்டும் தொட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பாக்ஜல சிந்தி வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு பிறகு இலங்கைக்கு மட்டும் இருக்கும். அதற்கு பிறகு இன்றைக்கு அதாவது தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் இன்றைக்கு இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் குறைவாகத்தான் இருக்கும். படிப்படியாக மழைப்பொழிவு குறைஞ்சிதான் இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குமரி கடலை நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியால இருக்கும். ஆனால் இந்த இடைப்பு சுழற்சியானது சுருங்கி அந்தமான் கடற்பகுதியை நோக்கி தீவிரமடைய சுருங்கி கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு, இப்படித்தான் இன்னைக்கு. அதனால இந்த மழைப்பொழிவு டெல்டாவில் இப்பொழுது விலகி இருப்பது அவ்வளவுதான், விலகல் தான். பகல்ல வேணா வெப்பம் உயரும் பொழுது இருக்கக்கூடிய ஈரப்பதத்தினால லேசான மழை எங்காவது இருக்கலாம். தவிர தொடர் மழை, கனமழைக்கு வாய்ப்பில்லை இன்றைக்கு. டெல்டா மாவட்டங்களும் சரி, உள் மாவட்டங்களும் சரி, தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பில்லை. ஓரிடங்களில் கனமழை பெய்யலாம், அது தென் மாவட்டங்களில் இருக்கும். தென் மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி பகுதிகளில் இருக்கும். அது குமரி கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக இணைப்பு சுழற்சி சுருங்கி அந்தமான் கடற்பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவு படிப்படியாக விலகிவிடும். அடுத்த நிகழ்வு எப்பொழுது? தற்பொழுது அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய நிகழ்வானது தீவிரமடைந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற இருக்கிறது. இன்றைக்கே அது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளை அதிகாலைக்குள் மாறும். நாளை காலைக்குள்ளாவது வெல்மார்க்டு லோ பிரஷராக மாறிடும். நாளை மறுதினத்திற்குள், அதாவது 7ஆம் தேதிக்குள் அது டீப் டிப்ரெஷனாக மாறிடும். 7ஆம் தேதி மாலைக்குள் ஒரு சைக்ளோனாக புயலாக மாறிடும். மாண்டஸ் என்ற புயலாக மாறி அது நம் வரைபடத்தில் காட்டியுள்ளபடி வட இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து, ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாகத்தான் வரும்பொழுது தரைக்காற்றை ஈர்க்கும். வட இலங்கைக்கு முதல்ல 7ஆம் தேதி தரைக்காற்றை ஈர்க்கும். வட இலங்கையை ஒட்டி வரும்பொழுது இலங்கையோட ஒட்டுமொத்த பகுதிக்கும், வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்கள் பகுதியில் வலுவான தரைக்காற்று புயலை நோக்கி போகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்பொழுதுமே கடலில் ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா அந்த நிகழ்வு தீவிரமடைவதற்கு சுற்றுப்புற காற்றை எல்லாம் ஈர்க்கும். அப்படிதான் சுழற்சி, அந்த சுழற்சிக்குள் தரைக்காற்று போகும். அவ்வளவுதான், புயல் வராது, கவலைப்படாதீர், புயல் வராது, புயல் தரை ஏறாது. தரையை நெருங்கியதும் மையம் கரை கடப்பதற்கு முன்பே அந்த புயலானது செயலிழந்து விடும். அதற்கு முன்பு அந்த சுழற்சியை நோக்கி தரைக்காற்று பயணிக்கும். அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் முதல்ல 7ஆம் தேதி தொடங்கக்கூடிய காற்று கொழும்பு பகுதியிலிருந்து திரிகோணமலை பகுதி நோக்கி காற்று போகும். புத்தளத்திலிருந்து திரிகோணமலை பகுதிக்கு நோக்கி காற்று போகும். ஆக தலைமன்னாரிலிருந்து முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் நோக்கி காற்று போகும். அப்படிப்பட்ட காற்று, தரைப்பகுதி காற்று. அதே போல 8ஆம் தேதி அதிகாலை, 7ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் 8ஆம் தேதி அதிகாலை தமிழகத்தில் லேசான காற்றுடன் மழைப்பொழிவு தொடங்கும். முதல்ல 8ஆம் தேதி முதல்ல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் தொடங்கும். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரத்தில் தொடங்கக்கூடிய அந்த லேசான மழை முதல்ல கோடியக்கரை முனையில் தொடங்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கும். பிறகு காரைக்கால், பிறகு மயிலாடுதுறை, பிறகு கடலூர், பிறகு விழுப்புரம், பிறகு செங்கல்பட்டு, பிறகு சென்னை, திருவள்ளூர் என்று மழைப்பொழிவு தொடங்கி மெல்ல நெருங்கி வர அந்த புயலானது தரைக்காற்றை ஈர்க்கும். தரைக்காற்றை ஈர்க்கும் பொழுது தரைப்பகுதியிலிருந்து காற்று தான் வலுவாக போகுமே தவிர புயல் வராது, புயலுக்குத்தான் காற்று போகும். புரிஞ்சுக்குங்க. மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். பெயர் வச்சிருவாங்க புயலுக்கு. மாண்டஸ் என்ற புயல் பெயர் வச்சப்பட்டாலும் அது தரையேறாது, கரையேறுவதற்கு முன்பே செயலிழக்கும். ஆனால் அந்த நிகழ்வானது நெருங்கி வர அதாவது 8ஆம் தேதி முழுவதுமே 24 மணி நேரம், 9ஆம் தேதி முழுவதும் 24 மணி நேரம், குறைந்தபட்சம் 9ஆம் தேதியில் ஒரு 18 மணி நேரம் ஆகுது. ஆக அதிகபட்சமாக ஒரு 48 மணி நேரத்திற்கு மழைப்பொழிவு இருக்கிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிக மழைப்பொழிவு. 22ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்கு. இந்த நிகழ்வு போக அடுத்த நிகழ்வு வர இதோட தொடர்ச்சி முடிவதற்குள்ள அதோட மழை நிறைவடைவதற்குள் இதோட மழை நிறைவதற்குள்ள அடுத்த நிகழ்வு வந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை கொடுப்பதற்கு அது வேற நம்ம ஏற்கனவே விரிவான அறிக்கையில் சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வை பற்றி பார்க்க போனால் இது நெருங்கி வரும் பொழுது சாதாரண 20 கிலோமீட்டர் வேகத்தில் லேசாக, 20ங்கிறது ஒரு சாதாரண காத்துங்க, இந்த வாயினால் ஊதுற பார்த்தீங்களா அவ்வளோ, அந்த அது ஒரு சும்மா ஒரு 10 நல்ல ஃபோர்ஸாக ஊதுறது. சைக்கிள் வேகம் 20, சைக்கிளை விட கொஞ்சம் கூடுதல் வேகம், கொஞ்சம் வேகமாக சைக்கிள் மிதிக்கும்போது 30, அவ்வளோதான்.
பைக்கில் மோட்டார் சைக்கிளில் இரண்டாவது கீர் போட்டோன்னு போகிற ஸ்பீடு 40-45 அந்த வேகத்தில் இந்த ஸ்பீடில் தான் புரிஞ்சுக்கோங்க காற்றோட வேகம் அதோட உணர்வு அதோட நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் வைகாசி மாதம் ஆடி மாதம் வீசக்கூடிய காற்றை விட சற்று கூடுதலாக இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த காற்று தரையிலிருந்து கடல் நோக்கி போகும். மழை எப்படி இருக்கும்? 45 டிகிரி சாய்வாக பொழியும் மழை பொழிவு. ஏற்கனவே சீர்காழி போன்ற பகுதிகளில் 45 டிகிரி சாய்வாக பொழியுன்னு சொன்னோமா, அந்த இடத்துல மட்டும்தான் அப்போ பொழிஞ்சுது. அது ஒரு சாதாரண ஒரு காற்று சுழற்சி, வெல்மார்க் லோ ப்ரெஷர். ஆனால் இது வந்து புயல், அதனால் தமிழகம் முழுவதிலிருந்துமே காற்றை ஈர்க்கும். தமிழகம் முழுவதிலிருந்தே காற்றை ஈர்க்கும். இதில் வாழை விவசாயிகள் இதை கேட்கும்போது அச்சப்பட வேண்டாம். ஆனால் காற்று இருக்கும், நீங்கள் எந்த திசையிலிருந்து காற்று வருகிறதோ அந்த திசைக்கு, அந்த திசை நோக்கி சாயாமல், அதாவது தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்திலிருந்தும் காற்று வரும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சிங்களேன், திருச்சி மாவட்டத்தில் ஒரு 50-48-50-55 இருக்கும். டெல்டா மாவட்டங்களெல்லாம் ஒரு குறைந்தபட்சம் 45-60 வரைக்கும் கூட போகலாம். 60ங்கிறது வந்து பயப்பட வேண்டாம், சாதாரண காற்று தான். உங்களுக்கு வந்து வைகாசி மாதத்தில் ஆடி மாதத்தில் கூட சில நாளைகளில் இந்த மாதிரி என்ன காற்று அடிச்சிருக்குது, புரியுதுங்களா? இந்த மாதிரி காற்றுலாம் அடித்திருக்கிறது. அப்பொழுதுலாம் உங்களுக்கு நம்ம இந்த வைக்கோல் போரெல்லாம் தார்பாலையெல்லாம் போட்டு மூடிருப்பீங்க, போட்டு பிச்சிருக்கோம். வீடு கூரையில் கூட சில சமயத்தில் இந்த தார்பாலையெல்லாம் பிச்சிருக்குது. அந்த மாதிரி ஒருமே பட 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 படப்படனு அடிக்கும். அந்த மாதிரி அந்த தார்பாலையில் போட்டு ஆட்டும் அந்த மாதிரியான காற்று. ஆகவே மேற்கு திசையிலிருந்து, ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேற்கு திசையிலிருந்தோம், டெல்டா மாவட்டங்களில் மேற்கு வடமேற்கு திசையிலிருந்தோம், மேற்கு வடமேற்கு திசையில் இருந்தோம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சேலம் இந்த மாவட்ட பகுதியில் இருந்துன்னா மேற்கு வடமேற்கு திசையில் இருந்தோம், காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூரில் எல்லாம் வடமேற்கு வடக்கு திசையில் இருந்தோம். அதாவது திருப்பதியிலிருந்து வேலூருக்கு காற்று வரும், பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரிக்கு காற்று வரும், மைசூரிலிருந்து ஈரோடுக்கு காற்று வரும், அதே போல் பாலக்காட்டிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு காத்து வரும். பாலக்காட்டிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும். மலையில் அரபிக்கடல் காற்றை ஈர்த்து கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மலைப்பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும். இந்த காற்று தரை காற்று கடலை நோக்கி போகும். புயல் கரையேறாது. புயல் தமிழகத்தை நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய 8, 9, 10 தேதிகளில் 9ஆம் தேதி இரவு அது கரை கிடக்கும். ஆகையினால 8ஆம் தேதி 9ஆம் தேதி 2 நாள் குறைந்தபட்சம் ஒரு 30 மணி நேரத்திற்கு காற்றுடன் மழை இருக்கு. வலுவான காற்று இல்லை, பாதிக்கும் காற்று இல்லை, சாதாரணமாக காற்று. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது தான். நீங்கள் அச்சப்படாமல் இருப்பதற்கு அடுத்த அச்சம் தீர்க்கும் அறிக்கை ஒன்று சொல்கிறேன், எப்படின்னு புரிதலுக்காக நிறைய விளக்கம் கொடுக்குறேன், அதை வேணாலும் பாருங்க. ஆகவே மழை பொழிவு 8-9 தேதிகளில் சற்று கூடுதலாக இருக்கும். சாய்வான 45 டிகிரி சாய்வாகவே வரும். அதாவது நீங்கள் மழை பொழியும் பொழுது காற்று இல்லாமல் பொழிந்தால் நேராக செங்குத்தாக பொழியும். கொஞ்சம் காற்று இருந்தால் சாதாரண வாசலையும் நினைக்கும். இன்னும் சாய்வா மேற்கு பார்த்த வீடாக இருந்தால் வீட்டுக்குள்ளர வாசலுக்குள்ளரே அடிக்கும் அளவிற்கு அந்த சாய்வாக மேற்கு திசையிலிருந்து காற்று வரும். டெல்டா மாவட்டத்தில் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சியிலெல்லாம் வடமேற்குலேருந்து வரும், திருச்சி பகுதியிலெல்லாம் வடமேற்கு வடக்கு திசை வடமேற்கு மேற்கு பகுதியிலிருந்து வரும். ஆக தமிழகத்தில் ஒரு வட்டம் போட்டு பார்த்துங்க, வட்டம் அப்படி ஒரு சுழற்சி, அதாவது கடலை நோக்கி காற்று போகும், அவ்வளோதாங்க. புயல் கரையேறாது, புயலுக்கு காற்று போகும். இதுதான் எளிமையான ஒரு புரிதலுக்கு. ஆனால் மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களில் இருக்கும். இது மிக நெருங்கி வந்து கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் செயலிழந்து ஒரு பரந்த வடிவிலே கரை கடக்கும். கரை கடக்கும் பொழுது எந்தவித காற்றும் இருக்காது. ஆனால் கரை கடக்கும் வரைக்கும் காற்று இருக்கும். கரை கடந்து போனதும் தெரியாது. இது அப்படியே திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சேலம் தர்மபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக, மைசூர் வழியாக, நீலகிரி மாவட்டம் வழியாக மேற்கு நோக்கி மேலும் பறந்து பலக்காடு கணவாய் வரைக்கும் ஒரு பெரிய அளவிலே, ஒரு பரப்பலான பெரிய பரப்பிலே, ஒரு பெரிய ஒரு குறைந்தழுத்த பகுதியாக செயலிழந்து அது அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே தரையேறிய பிறகு எங்கே போணுச்சுன்னு தெரியாது. அரபிக்கடல் போய் வட்டம் அடிக்கும், அது தரையில் தெரியாது. ஆக கடலுக்கு காற்று போகும். மழைப்பொழிவு 8-9 தேதிகளில் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதற்கு நாம் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கணும். ஆகவே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலும் துல்லியமான அறிக்கையை, எந்த இடத்துல காற்று எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் என்னங்கிறது அச்சப்படாமல் நீங்கள் இருக்கணும். அதாவது தரை ஏறக்கூடிய புயல் தரையேறாது, புயல் தரையேறாது,
தர ஏறதுக்கு முன்னாடி கடலுக்கு போற காற்று. அதனால மழைப்பொழிவு சாய்வாக மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி சாய்வா பொடியும் மழை. மேற்கு திசையிலிருந்தும் வடமேற்கு திசையிலிருந்தும் சாய்வா பொடியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசையிலிருந்து சாய்வாக வரும் மழைப்பொழிவு. கரை ஏறும் பொழுது வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். கரை ஏறும்போது எந்தவித இதுவும் தெரியாது. புதுச்சேரி அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். இன்னும் நெருங்க 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 தொடர்ச்சியாக அந்த மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். கன்னியாகுமரியிலிருந்து தமிழகத்தோட திருவள்ளூர் மாவட்டத்தோட பழவேற்காடு வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். ஆனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியை விட விருதுநகரிலிருந்து கூடுதலாக மழைப்பொழிவு கொடுக்கும். விருதுநகரை விட ராமநாதபுரத்துக்கு கூடுதலாகவும் மதுரைக்கும் அதை விட கூடுதலாக டெல்டா மாவட்டங்களுக்கும் புதுக்கோட்டைக்கெல்லாம் அதை விட கூடுதலாக மயிலாடுதுறைக்கு வடக்கே அரியலூருக்கு வடக்கே கூடுதலாகவும் கடலூரிலிருந்து ஆந்திர பிரதேசத்தோட எல்லைப்பகுதி வரைக்கும் அதிக மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் உள்ளேயும் கர்நாடக எல்லை வரைக்கும் அதிக மழைப்பொழிவு இருக்கும். குறைந்தபட்சம் வரக்கூடிய நாட்களில் எவ்வளோ பொழி மழைப்பொழிவு இருக்கும், இன்னும் துல்லியமாக உங்கள் பகுதிக்கு எப்படிப்பட்ட காற்று இருக்கும், அச்சப்படாமல் அச்சப்படவே வேண்டாம். புயல் கண்டிப்பாக கரையை கடக்காது, கரையை நெருங்கியதும் மையம் தரையேறாமல் செயலடக்கும். புயல் கடலில் இருக்கிற பகுதி காரணால புயலை நோக்கி தரை காத்து போகும், அந்த காற்றும் கொஞ்சம் வலுவாக இருக்கும், புரிஞ்சுக்கிங்க. தொடர்ந்து வானிலைகள் இணைந்திருங்கள். இந்த நிகழ்வு 12ஆம் தேதி வரை மழை கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு 15, 16, 17, 18 இதனால 22ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வால் அரபிக்கடல் போய் மேற்கு கிழக்கு காற்றை இருக்கும், அடுத்த நிகழ்வு வரும். இப்படி 22ஆம் தேதி வரை மழை இருக்குது. கிறிஸ்மஸுக்கு இடைவெளி கொடுத்து அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் இருக்குது, பொங்கலுக்கு முன் நிகழ்வு இருக்குது. ஆகவே பருவமழையெல்லாம் இருக்குது. இப்போயாவது நம்பிக்கை வரும்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் இந்த பனிப்பொழிவு மழைப்பொழிவு இருக்காது, இந்த புலம்பெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. நிம்மதியாக இருங்கள். நன்றி.